Welcome back, friends. Welcome to Techvita channel. Last class la vandu while loop condition pathi paathom. Inike vandu nama while loop condition la na or exercise panni kaata poran ungalku. While loop condition vandu ena idhila inde konja nalla mukkiyamaana class ingiradanaala pakkava ungalku puriyanum. Last class la vandu nama sadharanamaana or example pannan. Indha class inike rendu class irukum. Indha first class vandu while loop condition udaya or exercise. Okay. நம்மளோட எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன அவுட்புட் நமக்கு வரணும்னு நம்ம எய்ம் பண்ணியிருக்கோம்னா, ஒரு டேபிள்ஸ் வந்து ஒரு இப்போ 2 டேபிள் அல்லது ஒரு 5 டேபிள் ஏதோ ஒரு டேபிள் 10 வரைக்கும் வரணும். நம்மளுடைய அவுட்புட் எப்படி இருக்கும்னா, 2 × 1 = 2, தென் 2x2 = 4, இந்த மாதிரியே 2 × 10 = 20 அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் நமக்கு வரணும். ஓகே, இது 2, இது வந்து எக்ஸ் தான் இன்டூன்னு வச்சுருக்கேன், 1 = 2, இதுதான் அவுட்புட்டாக நமக்கு வரணும். இந்த அவுட்புட் வர்றதுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ண கோடிங் பண்ணி ஆகணும். இதுதான் நம்மளுடைய கிளாஸுடைய கான்செப்ட், ஃபஸ்ட்டு கான்செப்ட் இதுதான். இதுக்கு நம்ம வந்து ஒயில் லூப் கண்டிஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன் ஒயில் லூப் பண்ணுறோங்கிறத நீங்கள் ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்ததுக்கு பிற்பாடு உங்களுக்கே புரியும். இந்த மாதிரி வந்து நம்மளோட அவுட்புட்டை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு எந்த கண்டிஷனை யூஸ் பண்ணலாங்கிறது வந்து ப்ராக்டிக்கலாக லாஜிக்கலாக பண்ணுறது தான் நம்ம ப்ரோக்ராமிங், நம்மளுடைய சேனலோட எய்மே. ஓகேவா? சரி, இப்போ நான் வந்து ஏற்கனவே உள்ளதை நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன், ஏற்கனவே நான் கொடுத்துருந்தது. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து 10 நம்பர் வரைக்கும் 2 × 1 = 2, அதுலேருந்து 2 செகண்ட் டேபிள் வந்து 10 வரைக்கும் எனக்கு வந்து வரணும். இப்போ வந்து 10 தடவை வந்து என்னுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து லூப் ரன் ஆகணும். இப்போ நான் வந்து ஒயில் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒயில் கண்டிஷன் கர்லி ப்ராக்கெட்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் வந்து நான் என்ன கொடுக்கணுங்கிறதுக்கு முன்னாடி நான் இதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். இன்ட்டு ஐ, ஐங்கிறது சும்மா சாதாரண ஒரு வேரியபிளுங்க. ஐக்கு பதில் ஏபிசிடி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா நம்ம ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறோம். நான் பொதுவாகவே வந்து ஐஜே இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா லூப்புக்கு வந்து ஐஜே தான் யூஸ் பண்ணுவாங்க, அதனால் நான் ஐயை எடுத்துக்கிட்டேன். மற்றபடி இதில் இது தான் எடுத்துக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. தென் ஐக்கு நான் என்ன வேரியபிள் வேல்யூ கொடுக்குறேன்னா i = 1. ஓகேவா? ஏன்னா 2 × 1 தானே ஸ்டார்ட், 2 × 1 = 2. ஸோ 1லேருந்து தான் ஸ்டார்ட்டு. ஸோ 1லேருந்து எது வரைக்கும் வரணும்? அப் டு 10 வரைக்கும் வரணும். ஸோ i > r = 10, கரெக்டுங்களா? இன்டீஜர் i = 1 கொடுத்தாச்சு, greater than or equal to 10. i வந்து 10 இருக்கிற வரைக்கும், 10 அதாவது ஐயோட வேல்யூ 10 விட கம்மியாக இருக்கணும், 10 இருக்கிற வரைக்கும் இந்த கண்டிஷன் வந்து ரன் ஆகணும். அதுக்கு தான் அர்த்தம், புரியுதுங்களா? ஸோ ஓகே, இப்போ நமக்கு வந்து பிரிண்ட் எஃப்ல என்ன வேணும்? பிரிண்ட் எஃப் நம்ம அவுட்புட் என்ன வேணும்? 2, நியூமெரிக்கலான ஒரு வேல்யூ. ஓகே, இன்டூங்கிறதுக்கு எக்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? இல்லைன்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன், வேணாம் ஸ்பேஸ் கொடுத்தா நல்லா இருக்காது. 2 × 1 நம்மளுடைய லூப் கண்டிஷன், அதனால் வந்து நம்ம அந்த இடத்துல போய் இது தான் வரும்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த இங்கே என்ன வருதுன்னா, இந்த இடத்துல 1 வரும் 2 வரும் 3 வரும், அதுதானே இங்கே வரணும். ஸோ இந்த இடத்துல உள்ளது தான் நம்ம இங்கே கொடுத்தாகணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல கமா, சாரி பெர்சன்டேஜ் டி கமா என்னது ஐ தானே இங்கே வரும். ஸோ இந்த இடத்துல எப்படி இது வரைக்கும் என்ன ஆகிருக்கும், அவுட்புட் எப்படி வரும்? 2 × 1 அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வரும். ஓகேவா? ஸோ ஈக்குவல்ட்டு நமக்கு வரணும், ஈக்குவல்ட்டு 2 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இதுதான் நம்மளுடைய கான்செப்ட்டு. ஸோ அதை எப்படி கொண்டு வர்றது, இதில் வந்து நம்ம அட்வான்ஸாக சில விஷயங்களை பார்க்க போகிறோம். அதை எப்படி கொண்டு வர்றதுங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. இதனால் கவனிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். இப்போ நம்மளுக்கு அவுட்புட் என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, 2 × 1 = 2 வரணும்.
ஸோ இந்த டூ தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியது. அதனால் நான் இந்த இடத்துல கான்ஸ்டண்ட்டாக வர திருப்பி திருப்பி வர்றதுனால நான் பிரிண்ட் ஆஃபில் இங்கே டைரெக்டாகவே டூ கொடுத்துட்டேன். இன் டூ வந்து எக்ஸ் நான் வச்சுருக்கேன், அதனால் இந்த இடத்துல எக்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல ஒன்று ஒன்றுங்கிறது நம்ம இந்த லூப் ப்ராசஸில் வரக்கூடிய வேல்யூ, ஓகேவா? ஸோ இந்த இந்த ஒன்று இங்கே வரும், ஸோ இந்த ஐ இங்கே வரணும், அதனால் பர்சன்டேஜ் டி கொடுத்துட்டேன், ஓகேவா? இந்த இடத்துல ஒரு டெசிமல் வரும், ஃபஸ்ட்டு டெசிமல், அது கமாக்கு பிற்பாடு அந்த வேரியபிளோட நேமு. இது ஸ்பேஸ் ஹோல்டரு, அதனுடைய டேட்டா டைப், இது டேட்டா டைப், இது அந்த டேட்டா டைப்புக்கு உண்டான வேரியபிள் இந்த இடத்துல வரும், சரியா? இப்போ இது வரைக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்தது ஈக்குவல் டு வரணுமா? ஸோ இந்த ஈக்குவல்ட்டை நம்ம எங்கே கொண்டு வரணும்னா இந்த இடத்துல கொண்டு வரோம், ஈக்குவல்ட்டு, ஓகே? தென் இங்கே ஒரு இன்டீஜர் வருது. இந்த இன்டீஜர் வேல்யூ நம்ம டிஃபால்ட்டாக கொடுக்க முடியாது. இது என்ன பண்ணுதுன்னா, இந்த ஐயுடைய ஐயை வந்து டூவால் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்குது, புரியுதுங்களா? ஸோ இந்த அந்த மல்டிப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் எங்கே கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இன்னொரு வேரியபிளை நம்ம அசைன் பண்ணுறோம். என்ன வேரியபிள்? ஜேன்னு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறோம். ஜேங்கிறது என்னன்னா, ஐ உள்ளே கொண்டு வரதுல வேல்யூ, அந்த வேல்யூவை வந்து டூ ஆவில் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிது, பிகாஸ் இது வந்து டூ டேபிள், ஓகேவா? ஸோ இங்கே வந்து டூ ஆவில் ஆட்டோமேட்டிக்காக மல்டிப்ளை பண்ணிக்கிது. ஐங்கிற வேரியபிள் என்ன, என்ன வேரியபிள் வேண்டாலும் இருக்கலாம், ஐங்கிற வேல்யூ வேரியபிளோட வேல்யூ வந்து என்னவாக வேண்டாலும் இருக்கலாம். ஸோ நம்ம வந்து வேல்யூ கொடுக்கக்கூடாது, அந்த வேரியபிள் நேம் தான் கொடுக்கணும். ஸோ ஐன்னு கொடுத்துட்டு ஸ்டார் மல்டிப்ளிகேஷன் டூ தானே செமிகோலன். இப்போ ஜேயோட வேல்யூ வந்து என்ன, ஐக்கு உள்ளே வரக்கூடிய வேல்யூவோட டூவை மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறது, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன, டூ இன்டு ஸ்பேஸ் ஹோல்டர் டைப்பு இஸ் ஈக்குவல் டு ஸ்பேஸ் ஹோல்டர் டைப் என்ன, இது இதுவும் ஒரு ஒரு இன்டீஜர், ஓகேவா? இப்போ ரெண்டு ஸ்பேஸ் ஹோல்டர் கொடுத்துருக்கோம், இங்கே ஒன்று கொடுத்துருக்கோம், இங்கே ஒன்று கொடுத்துருக்கோம். இது இன்டீஜர் டைப்புன்னு சொல்லியாச்சு. இதோட வேரியபிள் நேமு ஐ, ஓகேவா? ஸோ இன்னொரு வேரியபிள் நேமும் நமக்கு தேவை. அப்போ என்ன பண்ணணும், இன்னொரு கமா இந்த இடத்துல போடணும், போட்டு ஜே, ஓகேவா? புரியுதுங்களா? தென் இந்த ஜே வந்து நம்ம அசைன் பண்ணணும்ல என்னன்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம இது ஐ மட்டும்தான் அசைன் பண்ணியிருக்கோம், என்னன்னு சொல்லிட்டு இது இன்டிஜர் டைப்னு ஜே அசைன் பண்ணலை. ஸோ ஐ கமா, அதுவும் ஒரு இன்டிஜர் டைப்புங்கிறதுனால ஐ கமா ஜே, புரியுதுங்களா? கான்செப்ட் புரியுதா? ஓகே, இதோட கோடிங், இந்த கோடிங் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு செமிகோலன், தென் இந்த இடத்துல என்ன வரும், ஐ சீக்வல் டு ஐ பிளஸ் ஒன் லூப்பில் இது வரணும்ல. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ஒரு டபுள் கொட்டேஷன் கொடுத்தா முடிஞ்சிடுச்சு, புரியுதுங்களா? ஸோ இப்போ ரன் பண்ணுவோமா? ஐ ஆம் ரன்னிங் த ப்ரோக்ராம். வந்துருச்சு டூ ஒன் சார் டூ 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 சார் ஃபோர், அதாவது ஒரே லைனில் லைனில் இருக்கிறதுனால நமக்கு புரியல. இப்போ பாருங்கள், நான் பிரேக்கிங் லைன் கமாண்ட் கொடுக்குறேன். இது இது எல்லாமே நம்ம எதுக்குள்ளே கொடுக்கணும்னா, அந்த வேரியபிள் அசைன் பண்ணும்போது தான் கமாக்கு வெளியில் வரணும். மற்றபடி நம்ம பிரிண்ட் அப் டாக்குமெண்ட்டுக்குள்ளே எதுவும் வந்து நம்ம செய்யணும்னா இந்த கொட்டேஷனுக்குள்ளே தான் போகணும். கொட்டேஷனுக்கு நான் உள்ளே வந்துடுறேன், கர்சர் வச்சு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து பிரேக்கிங் கமாண்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ ஆக்சுவலி கமாண்ட் வந்துருச்சு பாருங்கள், டூ ஒன் சார் டூ 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 சார் ஃபோர் டூ த்ரீ சார் சிக்ஸ் டூ ஃபோர் சார் எயிட் டூ ஃபைவ் சார் டென் டூ சிக்ஸ் சார் டுவெல் டூ நைன் சார் எயிட்டீன் டூ டென் சார் டுவெண்ட்டி, புரியுதுங்களா? எப்படி நம்ம ஒரு டேபிளை வந்து ஒய் லூப் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுங்கிறது புரியுதா? இந்த இந்த பிரிண்ட் அப் இந்த ஒரு லைன் தான், இந்த ஒரு லைனை நம்ம பெர்ஃபெக்டாக இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணால் தான் ஆக்சுவலாக இது ஃபுல்லாகவே அந்த லூப்புங்கிறதுனால திருப்பி 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 இது வருது. ஒயில் லூப்புடைய பெஸ்ட்டு யூஸ் அப்ளிகேஷன் எப்படி அப்ளை ஆகுதுங்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே சரி, இப்போ நான் திருப்பியும் மறுபடியும் சொல்கிறேன். இந்த இடத்துல ஐங்கிற வேரியபிள் வந்து ஒன்றுலேருந்து டென்னு வரைக்கும் வரக்கூடிய அந்த நம்பரை குறிக்குது. இந்த இடத்துல குறிக்கக்கூடியது வந்து இந்த ஜேங்கிறது வந்து இந்த இருக்கு பாருங்கள், இதுதான், ஓகேவா? இது ஒரு இன்டிஜர் டைப்பு, இது ஒரு இன்டிஜர் டைப், இது வந்து ஐ டூ இன்டூ ஒன் சீக்வல் டு டூ, ஓகே? ஸோ இந்த ஜேங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு வேரியபிளாக அசைன் பண்ணுறோம். அது என்னன்னா ஐ இன்ட்டு டூன்னு சொல்லிட்டு வருது, சரியா? இது வந்து நம்ம கோடிங்குள்ளேயே வந்து டூ டேபிள்னு சொல்லிட்டு அசைன் பண்ணுறோம். இப்படி இல்லாமல் கோடிங்குடைய கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா, எந்த இடம் இந்த இந்த வேல்யூ வந்து இங்கே தான் ஓகே
நம்ம வெளியிலே அவுட்புட் கொடுத்து, இப்போ உதாரணத்துக்கு என்டர் த நம்பர் ஃபார் த டேபிள்னு சொல்லிட்டு வெளியிலே அவுட்புட் கொடுத்து அங்கே நீங்கள் வந்து ஃபைவோ டென்னோ கொடுத்தீங்கன்னா அது வந்து டென்னு அந்த டென் நம்பர் வரைக்கும் நம்மளுக்கு வந்து டேபிள்ஸ் காமிக்கும். அதை நம்ம பண்ணிக்கட்டுவா பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல டூன்னு எடுத்துக்கிச்சு பார்த்தீங்களா, அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல பிரிண்ட் எஃப் என்டர் த டேபிள் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகே, ஜஸ்ட் எ மினிட், சாரி ஒரு ஃபோன் கால், சாரிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், என்டர் த டேபிள் நம்பர்னு கொடுக்குறோம். இப்போ இந்த டேபிள் நம்பரை உள்ளே கொண்டு வரணும், அதுக்கு ஸ்கேன் ஆஃப் ஃபங்க்ஷன், ஸ்கேன் ஆஃப். இது வந்து இன்டீஜர் தானே, இது பெர்சன்டேஜ் டி கமா அண்டு சிம்பிள் நம்பர்னு வச்சுக்குவோம். ஆ ஓகே, ஸோ இது நம்பரை வந்து நம்ம இங்கே இதையும் நம்ம இன்டீஜர்னு இந்த இடத்துல அசைன் பண்ணுறோம். ஓகேவா, சரி. ஸோ இந்த இடத்துல நம்பருங்கிற வேரியபிள் வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த டூங்கிறத எடுத்துகிட்டு இந்த இடத்துல என்ன கொடுக்கணும், நம்பர். ஓகேவா, புரியுதா? ஸோ இப்போ ஜேங்கிற வேல்யூ என்ன, ஐங்கிறது இந்த இடத்துல ஒன்றுன்னு இருக்கும், இங்கே ஐசிக்கோல் டு ஒன்றுன்னு இருக்கிறதுனால இங்கே ஒன்றுன்னு இருக்கும். ஸோ ஒன்று வந்து டென்னை விட சின்னது தான், அப்போ டூ கண்டிஷன் ட்ரூ ஆகிடுது. அப்போ இங்கே வரும்போது ஜேவோட வேல்யூ என்ன ஆகுது, ஜேஸ் ஈக்குவல் டு ஒன் இன்ட்டு இங்கே கொடுக்கக்கூடிய நம்பர், இந்த இடத்துல என்டர் த நம்பர் கொடுக்குறோம்ல, இந்த இடத்துல உதாரணத்துக்கு ஃபைவ்னு கொடுத்தோம்னா ஒன் இன்ட்டு ஃபைவ் சீக்குவல் டு ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துடும். ஸோ இந்த இடத்துல டூவாக வரும், வராது. ஸோ இந்த நம்பர் தான் இந்த இடத்துல வரும். அப்போ இங்கே ஒரு பெர்சன்டேஜ் டி கொடுக்கணும், கரெக்டு தானே, ஏன்னா டூ டேபிள் கிடையாதுல. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், பெர்சன்டேஜ் டி. ஓகே, புரியுதுங்களா? ஸோ அப்போ இது என்னன்னு இங்கே அசைன் பண்ணணும்ல, இது இங்கே நம்பர். ஓகே, புரிஞ்சிருச்சா உங்களுக்கு எப்படி வரிசையாக வருதுன்னு? இந்த இடத்துக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் டி என்னன்னா ஃபஸ்ட்டு, ரெண்டாவது பெர்சன்டேஜ் டி என்னன்னா செகண்டு, மூணாவது பெர்சன்டேஜ் டி என்னன்னா தேர்டு. இது வந்து அட்வான்ஸ் கிளாஸ் உங்களுக்கு. ஆக்சுவலி நான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்ததுனால இந்த கிளாஸ்லேயே உங்களுக்கு இதை சொல்கிறேன். அதாவது ஒரு பிரிண்ட் அப் டாக்குமெண்ட்டில் இது வரைக்கும் ஒரே ஒரு இன்டிஜர் டைப்பை வச்சு தான் நம்ம பார்த்தோம். ஒரே பிரிண்ட் அப் டாக்குமெண்ட்டில் மோர் தென் ஒன் இன்டிஜர் டைப்பை கமா யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி பார்த்துருக்கோம். கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், ஆனால் இந்த ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா ஓனா பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ரன் பண்ணுவோமா? ஸோ ரன் பண்ணுறோம் ப்ரோக்ராமை, கம்பைல் ஆகிட்டுருக்கு. ஸோ என்டர் த டேபிள் நம்பர்னு கேட்குது, நான் செவன்த்து டேபிள் கொடுக்குறேன், படான்னு அவுட்புட் வந்துருச்சு. செவன் ஒன் சார் செவன், செவன் டூ சார் ஃபோர்டீன், செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி ஒன், செவன் ஃபோர் சார் டுவெண்ட்டி எயிட், செவன் ஃபைவ் சார் தேர்ட்டி ஃபைவ், செவன் சிக்ஸ் ஆர் ஃபார்ட்டி டூ, செவன் செவன் சார் ஃபார்ட்டி நைன், செவன் எயிட் சார் ஃபிஃப்டி சிக்ஸ், செவன் நைன் சார் சிக்ஸ்டி த்ரீ, செவன் டென் சார் செவன்ட்டி. ஒயில் லூப் கண்டிஷனை வச்சு நம்ம ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டேபிள் சம் போட்டிருக்கோம், ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஓகே, இதே மாதிரி அவுட்புட் உங்களுக்கும் வரணும் கண்டிப்பாக. அந்த எக்ஸசைஸை நீங்களும் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் இதில் டவுட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் ஈவினிங் கிளாஸில் ரெக்கவர் பண்ணிடுறேன், இல்லைனா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் போவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.